எனக்கு வந்த தகவல் வந்து ரஜினிகாந்துக்கு ஹைதராபாத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து வெரி கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், கண்டென்ஷியஸ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் த இன்ஃபர்மேஷன் ஐ ஹேவ், ரஜினிகாந்த் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைதராபாத்தில் போய் அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்கன்றது வெரி வெரி ரிலையபிள். அதை பார்த்தாக்கா அவருடைய உடல்நிலையை வந்து மைனராக தான் இருந்திருக்கலாம், அதை வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்டாக கிரியேட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி வெளியில் வந்தார். வெளியில் வந்துட்டு பிஜேபியோட டார்கெட் வந்து டிஎம்கே கிடையாது, இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அது சும்மா ஸ்டாலினை திட்டுறது, இது வந்து ஃபஸ்ட்டு ஈஸி டார்கெட் இஸ் ஏடிஎம்கே. அவங்க டைரக்டாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க ரைட் இந்த முஸ்லீம் பாக்கெட்ஸ் ஆஃப் த ஹைதராபாத் சிட்டி. ஸோ அப்போ அங்கேயே பண்ணும்போது ஒரு ஹைதராபாத் மாதிரி ஒரு இதில் என்ன இப்போ எப்படி போகிறாங்கன்னா, சார்மினார் ஏரியாவில் போய் வேணும்ட்டே அங்கே வந்து தே ஆர் ஹேண்ட்லிங் த இஷ்யூ. ஓஹோ, ஸோ ரேகப். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ திரவிடியன் அங்கே ஒவ்வொசி மாதிரி ஆளுங்களையே அவங்கள வந்து மிரட்டும் போது, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் இல்லாத பாரதம் கழகங்கள் இல்லா தமிழகம், இதுதான் எப்படி காங்கிரஸ் இல்லா பாரதம் கழகங்கள் இல்லா தமிழகம். ஓஹோ, இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட லாஸ்ட் 5 இயர்ஸ் ஸ்லோகன். இதை வச்சு தான் மேடைக்கு மேடை தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து எல்லாருமே பேசுது, பிஜேபி லீடர்ஸ் தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்க. இப்போ உள்ளே வந்துட்டாங்க, 20 சீட்டை வாங்கிட்டாங்கனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதிமுக காலி பண்ணுவாங்களா? கண்டிப்பாக காலி பண்ணுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓஹோ, அந்த அது அதிமுகவுக்கு தெரிய வேண்டாம், அதிமுகவுக்கு தெரியும். ஓபிஎஸ் இஸ் நவ் டாக்கிங் டு த பிஜேபி. ஓஹோ, எப்படி? ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கேஸ். இது சமீப தகவல், சமீபத்தில் ஒரு வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்முடன் திரு சாஸ்திரி மல்லாடி அவர்கள் உரையாடலுக்காக வந்திருக்கிறார். லோட்டஸ் டைம்ஸ் என்ற ஆங்கில வெப்சைட், நியூஸ் வெப்சைட் வைத்து அதனுடைய எடிட்டராகவும் ப்ரொப்ரைட்டராகவும் தான் இருக்கார். முன்னால் ஆங்கில ஹிந்து நாளிதழில் ஒரு சீனியர் பொசிஷனில் இருந்து ரிப்போர்டராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர், கள அனுபவம் மிக்கவர், குறிப்பாக அரசியல் களங்களிலே பல்வேறு அம்சங்களை வந்து அப்சர்வ் பண்ணவர். அவருடன் இன்று இந்தியாவினுடைய அரசியல் நிலைமை என்ன, குறிப்பாக வருகின்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தினுடைய நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் உரையாட இருக்கிறோம். உரையாடலுக்கு செல்லலாம், வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எடுத்தோடனே இதான் கேள்வி, இன்றைய அதிமுக அரசை பாஜக அரசு மிரட்டுகிறதா? நல்ல கேள்வி சார். ஆரம்பம் கண்டிப்பாக, சமீபத்தில் அமித்ஷாவோட சென்னை விசிட்டில் இவங்க பண்ண ஏடிஎம்கேவோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா, ஏடிஎம்கே லீடர்ஸ் மீனம்பாக்கத்துலேருந்து அவரோட ஹோட்டல் வரைக்கும் போகிறது, அந்த கான்வாய் ஃபாலிங் அட் த ஃபீட்டு, அந்த அந்த தி வே ஹி அமித்ஷா வாஸ் ரிசீவ்ட், எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரைம் மினிஸ்டர் கூட அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. சென்னை ஏர்போர்ட்டில் அவ்வளோ பகிரங்கமாக, அதுவே ஒரு பெரிய இண்டிகேஷன். படுத்தே விட்டார்கள், படுத்தே விட்டார்கள். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அன் இண்டிகேஷன். ஏடிஎம்கே ஹஸ் ஆல்மோஸ்ட் சரண்டர்ட் டு த பிஜேபி அப்படின்றது, விச் இஸ் வெரி வெரி எ பேட் சிக்னல். பிகாஸ் இல்லை, ஏடிஎம்கே சரண்டர் ஆகிறதுக்கான அச்சுறுத்தல் என்ன? அச்சுறுத்தல் இல்லை, அச்சுறுத்தல் வந்து இங்கே லீடர்ஷிப் கொஷன். ஸோ மல்டி டைமென்ஷன்ஸில் பண்ணுறாங்க. தி சசிகலா வெளியில் வர்ற டேட்டு எல்லாமே ஃபிக்ஸ்டு, டிடிவி தினகரன் சைலன்ஸ்ட், ஏடிஎம்கேக்குள்ளே ரெண்டு குரூப்பு எல்லாருமே வந்து அவங்க கன்வீனியன்ஸில் தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்கெனிங் பவரும் அதே தான் பண்ணிட்டுருக்காங்க. 20 சீட்டு கேட்டிருக்காங்க கடைசியில். இப்போ பிஜேபி 20 சீட்டு தமிழ்நாட்டில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 2021 20 சீட்ஸ் கேட்டிருக்காங்க. அல்டிமேட்லி தட் இஸ் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் விச் வி ரிசீவ் எஸ்டர்டே. ஓகே, இல்லை அது கரெக்டு. இவங்களோட அச்சுறுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன கையில் வச்சு? இங்கே எப்படியும் கால் ஊனணுன்றது தான் அவங்களோட கால் ஊனணும். சரி, கால் ஊனணுன்றது கேட்குற கேள்வி என்னன்னா, என்ன கையில் வச்சுருக்காங்க? நிறைய கேசஸ் இருக்குது. ஓஹோ, நிறைய கேசஸ் இருக்குது. நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 பார்ட்டியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் மேலே 25 கேஸ் இருக்குது. 25 கேசஸ், அதில் இன்க்ளூடிங் தி மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் த மிஸ்யூஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் அலாட்டட் அப்படின்றது பிஜேபியோட வெரி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டு. உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி டீல் வரும்போது சீனியர் லீடர்ஸ் வந்து டைரெக்டாகவே இதை வந்து பேசுவாங்களா? கண்டிப்பாக பேசுகிறாங்க சார். எதிர்கட்சியோடு பேசிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன், இப்போ சமீபத்தில் நடந்த ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ஸில் பிஜேபியோட எவ்வளோ ஒரு பிளாக்மெயிலிங் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். அதனால தான் பிஜேபி ஆல்மோஸ்ட் தே ஹவ்
கம் க்ளோசர் டு மேயர் போஸ்ட். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒரு அவங்க டைரக்டாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க ரைட் இந்த முஸ்லீம் பாக்கெட்ஸ் ஆஃப் த ஹைதராபாத் சிட்டி. ஸோ அப்போ அங்கேயே பண்ணும்போது ஒரு ஹைதராபாத் மாதிரி ஒரு இதில் என்ன இப்போ எப்படி போகிறாங்கன்னா, சார்மினார் ஏரியாவில் போய் வேணும்ட்டே அங்கே வந்து தே ஆர் ஹேண்ட்லிங் த இஷ்யூ. ஓஹோ. ஸோ ரேகப். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ திரவிடியன் அங்கே ஒவ்வொசி மாதிரி ஆளுங்களையே அவங்கள வந்து மிரட்டும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற லீடர்ஷிப் இல்லாதவங்க. ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஹோப் வந்து ஓன்லி த டிஎம்கே சீம்ஸ் டு பி த ஓன்லி ஒரு ஸ்ட்ராங் லீடர், ஒரு ஹோப் மாதிரி தெரியுது. ரைட்டு. அப்போது இந்த அச்சுறுத்தல்கள் வந்து அவங்க இந்தியா முழுக்க பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ஹைதராபாத்தில் பண்ணுறதா சொல்கிறீங்க, ஹைதராபாத்தில் இந்தியா முழுக்க இதான் பாலிடிக்ஸ். இந்தியா பண்ணுறாங்க. லாஸ்ட் 20 டேஸில் டிஆர்எஸ் பார்ட்டி சீஃப் கே சந்திரசேகர் ராவ் தெலங்கானா சீஃப் மினிஸ்டர் டெல்லி போயிட்டு வந்திருக்கார். ஓகே. போன வாரம் ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி டெல்லி போயிட்டு வந்திருக்காரு. ஓகே. பார்க்குறவங்க நம்பர் 1, 2, 3 அதாவது பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா, ஜேபி நட்டா. ஓஹோ. மூணு பேரையும் பார்த்தாச்சு. நட்டாவும் இப்போ தலைவர் ஆகிட்டார். நட்டா தான் இப்போது அவரும் இல்லை, பவர் இருக்குது. பவர் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு இப்போ வந்து லாஸ்ட் 10 டேஸ் நான் சொல்கிறது இந்த மாதம், இந்த லாஸ்ட் 10 டேஸில் சீனியர் லீடர்ஸ் ஆஃப் தி பாரதிய ஜனதா பார்ட்டி டெல்லியிலேருந்து கேம்பெயினிங் இன் போத் ஸ்டேட்ஸ், இன் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் இப்போ இங்கே கூட நட்டா வரப்போகிறதா. நட்டாவும் வரா. நட்டா வரது காரணம் வந்து இந்த பார்கெயின் தான். இந்த பார்கெயின் அண்ட் இந்த ஃபைனல் சீட் அந்த அனௌன்ஸ்மெண்ட். ஓஹோ. அலோகேஷன், சீட் அலோகேஷன். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க இந்த பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகளுக்கெல்லாம் வந்து எந்த விதமான வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு அவங்க திட்டமிடுறதா தெரியுது. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பாஜக வந்து அதிமுகவோட கூட்டு வைப்பது என்பது அவங்களுடைய கொள்கைக்கே முரண்பாடு அல்லவா? எஸ் சார். அது எப்படி பார்க்குறீங்க? 100% கரெக்ட். ஏன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம், கலகங்கள் இல்லா தமிழகம். இதுதான் எப்படி காங்கிரஸ் இல்லாத பாரதம், கலகங்கள் இல்லா தமிழகம். ஓஹோ. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட லாஸ்ட் 5 இயர்ஸ் ஸ்லோகன். இதை வச்சு தான் மேடைக்கு மேடை தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து எல்லாருமே பேசுது. பிஜேபி லீடர்ஸ் தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். கலகங்கள் இல்லா தமிழகம். அப்போ கலகங்கள் இல்லா தமிழகம்ங்கும் போது அப்போ டிஎம்கேடும் ஏடிஎம்கே ரெண்டுமே திராவிடியன் பார்ட்டிஸ் தானே? அப்போ நீங்கள் எப்படி ஏடிஎம்கேட கூட்டணி வைக்கிறீங்க ஃபஸ்ட்? ஸோ இது ஏடிஎம்கேவும் சிந்திக்கணும், பிஜேபியும் சிந்திக்கணும். ஸோ வை வென் யூ டோன்ட் லைக் திராவிடியன் ஏன் வைக்கிறாங்க? வென் யூ டோன்ட் அவங்களுக்கே தெரியுங்க, ரூட் கிடையாது. ஸ்லோகன் எப்படியாவது உள்ள வரணும், உள்ள வரணும்னு இருக்காங்க. இட் இஸ் எ பேக் டோர் என்ட்ரி. இட் இஸ் எ பேக் டோர் என்ட்ரி பட் ஸ்டில் தே ஆர் மேக்கிங் இட் ஆஸ் எ ஃப்ரண்ட் டோர். ரைட், ராயல் வெல்கம். இட் இஸ் நாட் ரைட் வெல்கம். தேர் சீட்டிங் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம்ன்ற ஸ்லோகனே வந்து இங்கே ஈடுபடாது. ஆனால் அவங்க மனசுக்குள்ள அதான் இருக்குது இல்லைங்களா? அதான் இருக்குது. இப்போ உள்ளே வந்துட்டாங்க, 20 சீட்டு வாங்கிட்டாங்கனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதிமுக காலி பண்ணுவாங்களா? கண்டிப்பாக காலி பண்ணுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓஹோ. அந்த அது அதிமுகவுக்கு தெரிய வேண்டாம். அதிமுகவுக்கு தெரியும், வேற வழி இல்லை. லீடர்ஷிப் இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே குரூப் அவங்களுக்கு மாற்றி செக் வச்சுட்டாங்க. செக் வச்சுட்டாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஓபிஎஸ் இஸ் நவ் டாக்கிங் டு த பிஜேபி. ஓஹோ. எப்படி? ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கேஸ். இது சமீப தகவல், சமீபத்தில் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காது. இருக்காது. எஸ் சார், எஸ். தி சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து தனியாக ஓடிட்டுருக்கு. அது வந்து இன்னொரு January 27th அப்புறம் தெரியும்னு சொல்கிறாங்க, சசிகலா ரிலீஸ்க்கு அப்புறம். ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது ஒரு புரியுது. திமுக இப்போதைக்கு இப்போ பிஜேபியோடு என்ன கூட்டம் இருக்க முடியாது இல்லைங்களா? இல்லை, அது வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. சரி, சரி. இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்ஸ்டியூஷன் பற்றிலாம் கொண்டு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாம் சார். நம்ம பேசும்போது ஃபெடரல் ஸ்டேட்டுன்னு நீங்கள் சொல்கிறத பற்றி ஏதோ சொன்னீங்க நீங்கள். இது இப்படி தானே இருக்கும், நிறைய சிறு சிறு கட்சிகள் இருக்கும், அதெல்லாம் இணைந்து தான் வந்து ஃபெடரலிசம். எஸ் சார். ஆனால் வந்து இங்கே வாட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா? அதாவது சார், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. இன்ட்ரொடக்ஷன் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஓகேவா? இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். டைரக்டிவ்ஸ் ஆஃப் பிரின்சிபல் எல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாம் எல்லாமே இருக்குது. சரி. ஓகே. ஆனால் நம்ம வந்து ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி என்ற தீரியில் போகும்போது, நான் பல இடத்துல நான் கேட்குற கேள்வி, ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி இருக்கும்போது அப்போ கான்ஸ்டிடியூஷனே தேவையில்லையே, இவ்வளோ பெரிய புக்கு எதுக்கு? இதில் இவ்வளோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஸ்டேட்ஸு, ஃபெடரலிசம், ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாத்துமே ஒரு டீடைல்டு டாக்குமெண்ட். குளோபல் லெவல் ஃபேமஸ் ஒரு இந்தியன் தொடர்பாக ஃபெடரலிசம் இஸ் அ ஸ்டேக், ஃபெடரலிசம் இஸ் அ ஸ்டேக் அண்ட் ஃபியூடலிசம் இஸ் ஹேவிங் எ குட் டைம் நவ். அதுதான் மோடியோட தலைமையில் நடந்துட்டு இருக்கு. ஃபியூடலிசம் ஹேஸ் ரீப்ளேஸ்டு ஃபெடரலிசம் அண்ட் ஸ்டேட் ஆஃப்டர் ஸ்டேட்
நான் லாஸ்ட்டு இந்த கொரோனா பீரியடில் ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் லெட்டர் எழுதி ஃபண்ட்ஸு கேட்டு தெலங்கானா சீஃப் மினிஸ்டருக்கும் வரல, ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் வரல, தமிழ்நாட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சைக்ளோன் சமீபத்தில் வந்த சைக்ளோனுக்கு எல்லாமே வந்து வி ஆர் இந்த பெக்கிங் பவுல். கரெக்ட் கரெக்ட், பெக்கிங் பவுல். நீங்கள் வந்து ஜிஎஸ்டியும் வாங்கி ஜிஎஸ்டியை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுத்துட்டு நம்ம வந்து பணம் டெல்லிக்கு பே பண்ணி எல்லாமே நம்ம நாடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் வந்து வி ஆர் வந்து பெக்கிங் செட். இது வந்து இஸ் இட் நாட் ஷேம் சார்? சமீபத்தில் இந்த கொரோனா பீரியடில் எல்லா ஊரெல்லாம் மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க, எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஆனால் மே மாதத்தில் ஜூன் ஜூலை பிஜேபி கேடர்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் லோக்கல் பீப்புளுக்கு ரிக்குவயர் பண்ணியிருக்காங்க. நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஓகே, பல கூட்டம் மேலே கூட்டம். ஆமாம், வேல் யாத்திரெலாம் கூட அவர் எல்லாமே பண்ணியிருக்காங்க, கூட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போது நான் கேட்டேன், மாஸ்க் யாருமே போடலை, ஆனால் நீங்கள் ஊர் ஃபுல்லாக மாஸ்க் போடணும்னு சொல்கிறீங்க. அப்போது ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு, எல்லோரும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங். ஆனால் இவங்க அசம்பிள் பண்ணுற கூட்டத்தில் அதான் அதாவது அப்போ நான் நான் கேட்டேன், ரூல்ஸ் வந்து எங்களுக்காக கிடையாது, உங்களுக்கு தான் ரூல்ஸ், நாங்கள் தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுதான் பிஜேபியோட அந்த தட் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி பாரதிய ஜனதா பார்ட்டி இன்க்ளூடிங் இன் தமிழ்நாடு. ஒரு சீட் இல்லாத போது இப்படி இருக்குது. கரெக்ட். ஸோ இனிமேல் யூ கேன் இமேஜின் த ஃபியூச்சர். சரி, இப்போ ஆனால் கொஞ்சம் அங்கங்கே அவங்க வந்து ரூட்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணி மக்களை வந்து இணைக்கிற மாதிரி தெரியுது. அது கரெக்ட். அது என்ன பண்ணுறாங்க? அதாவது நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க பிஜேபி. ஓகே, இன்க்ளூடிங் அது செலக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், மதுரை, விருதுநகர், அஃப்கோர்ஸ் சென்னை, திருவள்ளூர், தஞ்சாவூர், இந்த மாதிரி இடங்களில் வந்து நிறைய பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் வந்து கிராஸ் ரூட் ஒர்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக மதுரை டிஸ்ட்ரிக்டில், மதுரை புறநகர் ஏரியாவில் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பூத் கமிட்டியில் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க, பிஜேபியில் ஜாயின் பண்ணணுன்றது ஆர்வம் காட்டுறாங்க. அது வந்து மெம்பர்ஷிப்பு இன்க்ரீஸ் ஆகி மதுரையிலும் சீட்டு கேட்பாங்களா? மதுரையிலும் இருக்குது. மதுரை நார்த் மேபி ஒன் ஆஃப் தி கேட்குறாங்க. மதுரை நார்த் சென்னையில் கேட்குறாங்களா? சென்னையிலும் கேட்குறாங்க. நேச்சுரல் சென்னையிலும் கேட்குறாங்க. உங்களுக்கு உள் தகவல் நிறைய தெரியும். எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து விருதுநகர் கேட்குறாங்க. விருதுநகர், மதுரை நார்த்து, சென்னை சவுத், ஆஸ் யூஷுவல் சென்னை சவுத் எப்பவுமே அந்த மயிலாப்பூர் அந்த மயிலாப்பூர் ஸோ அது எல்லாமே கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் 20 கேட்குறாங்க. 20 அதிமுக கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். ஓ, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, வேறு வழி இல்லை. ஏன்னா இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், அதாவது வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்றது தானே ப்ரைம் மினிஸ்டரோட ஸ்லோகன். இப்போ என்ன வோக்கல் ஃபார் லோக்கல், கிவ் வாய்ஸ் ஃபார் தி லோக்கல் லோக்கல் இஷ்யூ, லோக்கல் கம்பெனி இஷ்யூ, லோக்கல் ப்ராடக்ட்ஸ், லோக்கல் மேனுஃபேக்சரிங். அதுதான் இந்த கொரோனா டைமில் அவரோட இப்போ லேட்டஸ்ட் ஸ்லோகன், நிறைய ஸ்லோகன் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் மன்னன் அதான் ஆத்ம நிர்பர் பார இந்த பாரதி நிறைய பாரதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த ஒன் நேஷன் வந்து இப்போ கொஞ்சம் விலகி இப்போ வந்து இதை கொடுத்துருக்காரு, வோக்கல் ஃபார் லோக்கல். அதாவது லோக்கல் இந்தியாவில் நடந்த மேனுஃபேக்சரிங் எங்கே ப்ரொமோட் பண்ணணும், இந்தியன் கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸில் லோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா லோக்கல் பார்ட்டிஸ்க்கு மரியாதை கிடையாது. கரெக்ட். லோக்கல் பார்ட்டிஸ்க்கு மரியாதை இல்லாத போது அப்படி வோக்கல் ஃபார் லோக்கல்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்று பாஜக நினைத்திருக்கக்கூடும். எஸ் சார். ஆனால் இப்போ வரல. ஆமாம். இதை எப்படி வந்து பிஜேபி டீல் பண்ண போகிறாங்க? அது ரஜினிகாந்த்கிட்ட அட்வைசராக போய் அவருக்கு சீஃப் கோஆர்டினேட்டராக இருக்கிற அர்ஜுனமூர்த்தி அவர் வந்து பிஜேபியோட இன்டெலெக்சுவல் செல் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஆமாம். பிஜேபியிலேருந்தே அவர் ரஜினிகாந்த்கிட்ட போயிருக்காரு. ஆனால் இருக்கிற தகவல் வந்து ரஜினியை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினி அரசியலுக்கு வரணுன்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பிஜேபி. அதில் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி இஸ் வாஸ் ஹேண்டில்டு பை சீனியர் குருமூர்த்தி. குருமூர்த்தி சீனியர் குருமூர்த்தி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அர்ஜுனமூர்த்தி அங்கே போனார். ஆனால் எனக்கு வந்த தகவல் வந்து ரஜினிகாந்துக்கு ஹைதராபாத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து வெரி கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், கண்டென்ஷியஸ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் த இன்ஃபர்மேஷன் ஐ ஹேவ், ரஜினிகாந்த் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைதராபாத்தில் போய் அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்கன்றது வெரி வெரி ரிலையபிள். பார்த்தாக்க அவருடைய உடல்நிலையை வந்து மைனராக தான் இருந்திருக்கலாம், அதை வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்டாக கிரியேட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி வெளியில் வந்தார். வெளியில் வந்துட்டு நான் ஒரு இது இருக்கேன். அது என்ன அப்படி அது அப்படி திடீர்னு விழிப்புணர்வு அவருக்கு வேண்டாம் அப்படின்றது ஹி ஹஸ் பீன் அட்வைஸ்ட். வேண்டாம் பை தி பார்ட்டி.
அவரோட இங்கே மதுரையில் இருக்கிற தலைவர் ரஜினி ரசிகர் மன்றவங்க வந்து ஸ்பிளிட்டாக இருக்காங்க. அதாவது 50% வந்து ரஜினி வரணுன்றதுக்காகவும் 50% வேண்டாம், இது ஏன்னா சான்ஸ் இல்லை. ஒரு பிளட் பிரஷர் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா தலைவர் நீங்களே 180 பேசிட்டு இருக்கீங்க. நான் 180 பேசிட்டு இருக்கேன். கலைஞருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே இருந்தது. என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட ஏஜ் வந்து மோர் தேன் 65. ஒரு 9 மந்த்ஸில் ஹி பிகேம் த சீஃப் மினிஸ்டர், வெரி சக்ஸஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டர், தெலுங்கு தேசம் பார்ட்டி ஃபவுண்டர். இது ஹிஸ்ட்ரி 1982. ஸோ இப்போ கமல்ஹாசன் போலியா அதே ஏஜ் தானே எல்லாமே. ஸோ உடல்நிலை மேபி இருக்கலாம், பட் பொலிட்டிக்கல்லி நாட் ஏ வைஸ் டெசிஷன் அப்படின்றது அவருக்கு கொடுத்த அட்வைஸ். அண்ட் திஸ் இஸ் வெரி ரிலையபிள். அதில் ஒன் ஆஃப் தி திங் ஹைதராபாத் சிட்டிங், அது ஒரு செட்டப்னு சொல்கிறீங்க நீங்கள். ஹைதராபாத் வெரி ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் விச் ஐ காட் ஃப்ரம் ஹைதராபாத். இப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த இப்போ நீங்கள் சொல்லும்போது அர்ஜுன் மூர்த்தி வந்து இன்டெலெக்சுவல் கமிட்டியினுடைய பிரசிடென்ட் ஆங்க. நீங்கள் இருந்தீங்க இல்லையா ஸ்டேட் பிஜேபியினுடைய ஸ்டேட் இன்டெலெக்சுவல் கமிட்டியில் இருந்தீங்க. நான் இருந்த செக்ரட்டரி இருந்தீங்களே, ஸ்டேட் செக்ரட்டரி பிஜேபி இன்டெலெக்சுவல் செல் தமிழ்நாடு. அப்பா 3 வருஷம் இருந்தேன். எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது என்னென்னா, சரி அந்த கமிட்டியில் ஆனால் நீங்கள் பிஜேபி பார்ட்டி மெம்பர் இல்லை. பிஜேபி பார்ட்டி மெம்பர் தான், பார்ட்டி மெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாருக்கும். இந்த கொரோனா டைமில் கூட என்னை திருப்பி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இன்டெலெக்சுவல்ஸ் ரீட்ராஃப்ட் பண்ணிக்க. அதுலேயும் இப்போ நான் திருப்பி மெம்பர். ஆனால் இப்போ நான் ஐ ஹவ் கம் அவுட், நான் மெசேஜ் எல்லாருக்கும் ஐ ஹவ் கம் அவுட் அப்படி ஆஸ் எ இன்டெலெக்சுவல் செல் ஸ்டேட் பர்சனல் ரீசனா ஃபார் பர்சனல் ரீசன்ஸ். ஓகே, பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரீசன் பொலிட்டிக்கலாக உங்களுக்கு பிடிக்கல. பொலிட்டிக்கலாக எனக்கு பிடிக்கல. சரி, அவங்க அந்த செல் என்ன தான் செய்வாங்க அங்கே எதுவும் கேள்விப்படுதே இல்லை. அவர் வந்து அர்ஜுன் மூர்த்தியால் தான் தெரியுது. அர்ஜுன் மூர்த்தி இப்போ தான் வந்திருக்கா சார். இது ஆக்சுவலாக இன்டெலெக்சுவல் செல் வந்து பீரியாடிக்கலி செவரல் கவர்மெண்ட் இஷ்யூஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, மேனிஃபெஸ்டோஸ், ஸோ இதை சம்மந்தமாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு பீரியாடிக்கலாக ஒரு மீட்டிங்ஸை கன்வே பண்ணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டி பீப்புளுக்கும் கரெக்டான முறையில் அவங்கள கைட் பண்ணால் மெசேஜ் வந்து ரீச் ஆகும்ன்றது இருக்கும். அதுதான் இன்டெலெக்சுவல் செல்லோட ஒர்க்கு. பட் ஹவு இன்டெலெக்ன்றது தட் இஸ் எ க்வெஷ்சன் மார்க் அண்ட் ஐ ஆம் வெரி சாரி ஃபார் தட். அப்படிப்பட்ட ஒரு திடீர்னு ஒரு நாள் ஓடி போய் ரஜினியோடு சேர்ந்துட்டான்றது கூட ஷாக்கிங் தான் இல்லையா? மிக முக்கியமான பொறுப்பு இல்லையா? கட்சியினுடைய எல்லா திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும், கேடர்கிட்ட கொண்டு போகணுன்ற தலைவர் வந்து டோட்டலாக அப்போனா ஒரு பிளான்டாக தான் போயிருக்காரு அது இல்லையா? அவர் போனது ஒரு பிளானாக தான் போயிருக்காரு. சரி, இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு சீட்டாவது வின் பண்ணுவாங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் சார், ஃபிஃப்டி ஓ பர்மிஷன் சொல்லுங்கள். ஏடிஎம்கே நினச்சா எனக்கு ரொம்ப சிம்பத்தியாக இருக்கு. ஐ ஃபீல் சாரி. ஏ அதாவது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அந்த ஒரு பாட்டு. ஆமாம், எல்லாமே பாட்டில் ஓடினாங்க. என்ன நானே இட்டால் அந்த மாதிரி ஒரு பாட்டு, லேடி வேணுமா மோடி வேணுமான்ற ஜெயலலிதாவோட ஸ்லோகன், இவ்வளோ கட்சி இவ்வளோ பண்ண ஒரு ஏடிஎம்கு இன்றைக்கி ஏன் வந்து இவர் ஒரு டைரக்ஷன் லெஸ், ஒரு கன்ஃபியூஸ்டு மோடி டேடி ஆகிட்டு மோடி எக்ஸாக்ட்லி மோடி டேடி மாதிரி ஆகி அமித்ஷாவுக்கு பயந்துக்கிட்டு எல்லாமே பண்ணுறது. இது வந்து அது வந்து ஏடிஎம்கே பார்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து என்னோட நான் அப்சர்வேஷன் நான் பார்க்குறேன், பீப்புள் ஆர் ஜாயினிங் த பிஜேபி. அது ஒத்துக்கணும், அது வந்து உண்மை. அது பிஜேபி வந்து ஜாயின் பண்ணுறாங்க கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. நான் பார்த்துட்டுருக்கேன், நான் நிறைய பேர் என்ன காண்டாக்ட் பண்ணுறாங்க. நானும் ஆமாம், இது தோ ஐ ஸ்டாப் லைக்கிங் த பிஜேபி பர் பீப்புள் ஆர் ஜாயினிங் அண்ட் அட் த கிராஸ் ரூட் லெவல் ஒரு அண்டர் கரண்ட் தட் இஸ் வெரி ஸ்ட்ராங். இட் இஸ் அ இண்டிகேஷன் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே அதுக்கு தான் வல்னரபிள் அண்ட் வெரி தி டேஸ் த ஃபியூச்சர் ஃபார் ஏடிஎம்கே இஸ் அண்டர் த்ரெட் இன் தமிழ்நாடு. நீங்கள் சொல்ல பார்த்தா பேனரை மாற்றிட்டு இங்கே வந்துடுவாங்க அப்படி தான் நடக்கும்ன்றது. ஆமாம் ஆமாம், எஸ் தட் இஸ் அதே பதவிகள் கொடுக்கப்படும். ஆமாம், இது வந்து அதனால் அடிமையாக இருப்பாங்க. இது சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாஜரேஷனாக இருக்கும், பட் நான் வாட்ச் பண்ணதில் போட் வித்தின் த பார்ட்டி அவுட் சைட் த பார்ட்டி
உங்களை மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல்ஸோட எல்லாமே பேசும்போது அந்த இது எல்லாமே பார்க்கும்போது ஏடிஎம்கே தி டேஸ் ஆர் நம்பர்ட் திஸ் திங். அதாவது அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, டெல்லியிலேருந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கெட்ச் வந்து ஃபஸ்ட்டு யார் இருந்தால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த வல்னரபுள் பேர்டு அது அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளை பண்ணும்போது டிஎம்கே டிஎம்கே பக்கம் வச்சா கூட தேமுதிகா இஸ் நாட் எ ஃபேக்டர், தேமுதிகா இஸ் நாட் எ ஃபேக்டர், நாட் எ சீரியஸ் ஃபேக்டர். ஸோ பார்ட்டாவி மக்கள் கேன் ஆல்வேஸ் பி டேக்கன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது ஏடிஎம்கே மட்டும்தான் ஈஸி. ஸோ ஏடிஎம்கே வந்து டார்கெட் பண்ணோம்னா இந்த வெரி சைஸபிள் சங்க் ஆஃப் தட் கேடர் வந்து இந்த டூவர்ட்ஸ் தி பிஜேபி வர்றதுக்கு நம்ம. ஸோ அது தமிழ்நாடு வந்து இப்படி டீல் பண்ண போகிறாங்க. இதான் 2021 ஆப்ரேஷன் ஆஃப் தி சாஃப்ரன் பார்ட்டி. ஓஹோ, அப்போ கமல்ஹாசன் என்ன ஏதோ மைனர், கமல்ஹாசன் இஸ் நாட் கமல்ஹாசன் அவர் இஸ் நாட் எ ஃபேக்டர், நான் கமல்ஹாசன் இஸ் நாட் எ ஃபேக்டர் தோ இஸ் அவர் ஓரமாக போயிட்டுருக்காரு. பட் அட்லீஸ்ட் ஹி அட்மையர், ஐ மீன் ஹி ஷுட் பி அப்ரிஷியேட்டட், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு போகிறாரு. நீங்கள் சொல்கிற பதில் என்ன புரியுதுன்னா, ஒரு சீட்டுன்ற அவசியம் இல்லை, சீட்டுக்கு வந்தவங்களும் தாங்க கபலீகரம் பண்ண அப்படி தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் வைஸாக ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ஐ மீன் பீப்புள் லைக் யூ கேன் பவுண்டர் ஆன் திஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. ஸோ தமிழ்நாடில் ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணுங்கள், ஆந்திர பிரதேசில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இல்லை டார்கெட்டு, தெலுங்கு தேசம் பார்ட்டி ஓஹோ சந்திரபாபு நாயுடு. ஸோ எங்கெல்லாம் அப்போசிஷன் இருக்கோ வீக் தெரியுறவங்களும் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து இது பண்ண. தெலுங்கானாவில் வந்து டார்கெட் வந்து காங்கிரஸ் இல்லை அவங்களுக்கு, ஓ கேசிஆர், ஓஹோ கேசிஆர் அண்ட் ஒவைசி மஜ்லிஸ். ஸோ இப்படி ஸ்டேட் வைஸாக அப்படியே அப்படி மத்திய பிரதேசத்தில் நடந்த மாதிரி அந்த வயல் சச்சின் பைலட் இவங்க சாரி சிந்திய ஜோதிராஜ் இவங்க எல்லாமே. ஸோ அதை வந்து இம்போர்ட்டட், அது வந்து இம்போர்ட் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து கில்லிங் ஸ்ட்ராட்டஜி. அம்மா நீங்கள் சொல்ல பார்த்தா நிறைய திட்டங்களை போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பாக மிஸ்டர் ரவின்ற ஒரு சொல்லிருக்காரு, ஏடிஎம்கே வந்து மேஜர் பார்ட்டி, நாங்கள் மைனர் பார்ட்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சிஎம் வந்து இனிமேல் அவங்கள டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாலெல்லாம் இல்லை இல்லை நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம்னு இவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆமாம் என்ன நடந்திருக்கு சார்? இதுக்கு இடம் கொடுத்தது ஏடிஎம்கே தான். ஒன்று இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு 1% பார்ட்டி பிஜேபி 1% ஓட்ஸு, மேபி 2% ஓகே சீட் இல்லை ஆள் இல்லை கேடர் இல்லாத பார்ட்டி, 40% இருக்கிற ஏடிஎம்கே கொடுத்ததுன்னு இடம் கொடுத்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கேவலப்படுத்திருக்காங்க ஏடிஎம்கே வந்து, இட் இஸ் எ செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடு இந்த இடம் கொடுத்தது. ஸோ அப்போ நான் வந்து நிறைய ஃபோரமில் நான் வந்து ஐ ஹவ் ரேஸ்ட் கொஷின்ஸ், ஏடிஎம்கே சிஎம் கேண்டிடேட் வந்து பிஜேபி எப்படி டிசைட் பண்ணும், ஏடிஎம்கேட தலைவர் யார், ஏடிஎம்கேட சிஎம் யார் அப்படின்றத ஏடிஎம்கே டிசைட் பண்ணுது. அதுதான் பொதுவாக தமிழ்நாட்டினுடைய கேள்வி. அதுதான் இப்போ பிஜேபியோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து ஏடிஎம்கே டிசைட் பண்ண முடியுமா சார்? பிஜேபியோட ஏடிஎம்கே சி இட் இஸ் அன் இன்டர்னல் இஷ்யூ ஆஃப் தி பார்ட்டி, ஏடிஎம்கேட இன்டர்னல் அஃபேர், அவங்க கேண்டிடேட்ஸ் அவங்க லீடர்ஸ் டிசைட் பண்ணணும், நீ யார் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு? அப்போ பிஜேபியோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நாளைக்கு நரேந்திர மோடி வேண்டாம்னு சொன்னோம்னா அப்போது ஏற்றுப்பீங்களா? அப்போது வந்து ஸோ அதனால் இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டின்றதே கிடையாது. இது வந்து இல்லை, வாட் மேட் த சேஞ்ச், வாட் சார் வாட் ப்ராட் த சேஞ்ச் நவ்? அது இட் ஹஸ் பின் தி மெசேஜ் வாஸ் லவுட் அண்ட் கிளியர் கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த மெசேஜ் வாஸ் கன்வே டு த லீடர்ஷிப் ஓகே ஆஃப்டர் திஸ் ரஜினிகாந்த் இஷ்யூ. ஸோ அதிமுக கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டாங்க இப்போ சமீபத்தில் நடந்த அந்த முனிசாமி பேசினது, அதை ரீபாயிருக்காங்க. முந்தானத்துக்கு நடந்த அந்த ஜெனரல் கவுன்சில் மீட்டிங்லேயும் அங்கே அந்த ரிசல்யூஷன் ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் தான், ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் வந்து இட் ஹாஸ் பீன் ஏ தட் ப்ராட் எ சேஞ்ச் பிகாஸ் நோ டவுட். ஸோ ஈவன் வெதர் ஓபிஎஸ் லைக்ஸ் இட் ஆர்னா இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் தட் இந்த மெசேஜஸ் இபிஎஸ் அப்படின்றது கிளியராக எஸ்டாப்ளிஷ். இதுக்கு மேலே பண்ணோம்னா தே ஒன்லி லூஸ் அப்படின்றது. பட் அப்படி ஒன்றும் தே டோன்ட் ஹேவ் சச் அன் இன்ஃப்ளூயன்ஸ் அன் தமிழ் இன் தமிழ்நாடு, ஐ டோன்ட் திங்க் கரெக்ட் கரெக்ட் தமிழ்நாடு. ட்ரம்ப்புக்கு முதல்ல சப்போர்ட் பண்ண ப்ரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி, அமெரிக்காவில் போய் கேம்பெயின் பண்ணி ட்ரம்ப் தான் அடுத்த ட்ரம்ப் ஏக் பார் இருபார் எகைன் ட்ரம்ப் ஆஸ் அ பிரசிடென்ட். அப்போ ஹிந்தியில் சொன்னார், ஹிந்தியில் ட்ரம்ப் ஆப்கி ட்ரம்ப் சர்க்கார், ஆப்கி ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பப்ளிக் கேதரிங்கில் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்காரு. இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்திருக்கு சார்? இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்திருக்கு? பிடன் ஜெயித்தாலும் கூட அதுக்கப்புறம் நடந்த இந்த கேபிட்டல் நடந்த அந்த இஷ்யூ கடைசியில் இம்பீச்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு, அமெரிக்கன் பிரசிடெண்ட் இம்பீச்மெண்ட்டு. ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணது மிஸ்டர் நரேந்திர மோடி, அது ஃபெயில். ஏன்னா மெனத்தோட சேருது சரி சார், அது வந்து ஒரு ஃபெயிலு, மேஜர் ஃபெயிலு.
ரெண்டாவது சைனாவை கூப்பிட்டு வந்திருக்காரு, மகாபலிபுரம் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஓகேவா? என்னாச்சு சார் சைனா இப்போது? எதிரி ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி. மூணாவது ஆஸ்திரேலியா, அங்கே போய் ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவில். இதே மாதிரி ஒரு கேதரிங், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் மீட்டிங் போட்டிருக்காரு. இப்போ இன்றைக்கி ரேசிசம் ரிமார்க் கிரிக்கெட்டில் பாருங்கள். ஆமாம், ரேசிசம் ரேசிசம் ரிமார்க்ஸ் வந்திருக்கு. இவர் எங்கெல்லாம் போய் கேம்பெயின் பண்ணியிருக்காரோ, எந்த கண்ட்ரிக்கெல்லாம் போய் பப்ளிக் மீட்டிங் வச்சுருக்காரோ, நரேந்திர மோடி எங்கெல்லாம் பண்ணியிருக்காரோ, எல்லாமே ஆன்டி டெமோக்ரஸியாக தான் நடந்திருக்கு. அப்போ இந்தியாவிலும் அதே தான் நடக்கும். ஸோ லெட் அஸ் ஹேவ் டு வி ஹேவ் டு சேவ் அவர் செல்ஸ். ஓகே சார், நினைக்கிறேன் இது வந்து நிச்சயமாக இந்த ஒருவேளை இந்த காணொலியை காண்கின்ற நண்பர்களுக்கு வந்து இது மேலும் வந்து விழிப்புணர்வை கூட்டக்கூடும். குறைந்தபட்சம் தமிழகத்திலாவது அரசியல் ரீதியான எந்த விதமான மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறதுக்கு உதவியாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வணக்கம்.